ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் ஒரு குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காகவே என்னுடைய நம்பரை வந்து ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சி மூலமாக அவங்க நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து தினமும் எடுக்கிற மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்து தினமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து தெரிகிற மாதிரியே உங்களுக்கு ஜெரோதா கிரிப்டோ ட்ரேடிங்னு ஒரு குரூப் இருக்குது பாருங்கள். அதில் தினமும் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டிங் மெசேஜஸ் இஸ் நாட் அலோடு இன் திஸ் குரூப்புன்னு வருது. இது வந்து ஃபஸ்ட்டில் வந்து இப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு எனக்கு என்ரோல் அனுப்ப நம்மளும் வந்து ஏதாவது டவுட் கேட்டால் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூலமாக எனக்கு கேஷ் வந்து நான் இழந்திருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஸ்கேம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி வந்து அந்த செட்டிங்ஸ் மாற்றி வச்சுருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், தினமும் வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி நிறைய வந்து போடுவாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா பொய் தான். அதை நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காசு வந்து நம்ம போடுறோம், போட்டு அதை வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து காமிக்கிறாங்க. அந்த ரிட்டர்ன் எடுக்கிறப்ப கமிஷன் வந்து கேட்குறாங்க. அந்த கமிஷன் பே பண்ண உடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த மாதிரி மாற்றி 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 பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து காசு பிடுங்குவாங்க தவிர அவங்க கிட்ட இருந்து காசு எதுவும் வரப்போறதில்லை. இப்போ இதில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த 5 லட்சம் ரூபாய் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேக்கு தான். இந்த மாதிரி வந்து டெக்னிக்கலாக வந்து அவங்க வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்க பிச்சை எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபேக்கு பேர் வச்சுக்கிட்டு, ஃபேக்கு டிபி வச்சுக்கிட்டு, எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் கூட இந்த டெலிகிராமில் வந்து இன்விசிபிள் மோடில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் நானும் விக்டிம். இந்த மாதிரிலாம் நான் வந்து ஏமாற மாட்டேன் அவ்வளோ சீக்கிரமாக. இது எனக்கு தேர்ட் டைம் வந்து நான் ஏமாந்திருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 தடவை நான் ஏமாந்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45,000 ரூபாய்க்கு மேலே வந்து நான் இழந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையுமே பார்த்தீங்கன்னா அந்த 15,000 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு வந்து காசு வந்து வீணாகிட்டு இருக்கு. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி நான் 15,000 வந்து நான் யூபிஐ மோடில் வந்து பே பண்ணி அது மூலமாக யூஎஸ் டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த யூஎஸ் டாலரை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக ஒரு லிங்க் மூலமாக இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னும் 70,000 டிமாண்ட் பண்ணுறானுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை பேர் வந்து பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் ஏதாவது வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இருக்கான் பார்த்தீங்களா, இவனோட அந்த பேர் இந்த ஃபேக், அந்த டிபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்கு. மேபி வேறு யாராவதோட அந்த டிபி வச்சுக்கிட்டு அவங்க பேர் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க வந்து மிஸ்யூஸ் வந்து பண்ணுறாங்க. இவனை நம்பி தான் நான் என்னுடைய காசு வந்து இழந்திருக்கேன். இப்போ பாருங்கள், தினமும் நான் எப்பப்பெல்லாம் ஆன்லைன் வருவனோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மெசேஜ் வச்சுக்கிட்டு இருக்கான். இதில் வந்து பாருங்கள், லெட் மீ நோ வென் யூ ஆர் ரெடின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக வந்து ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாகவே இருக்குது. வெப்சைட் கூட பார்த்தீங்கன்னா அது ஃபேக் வெப்சைட்னு நம்புறதுக்கே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி நான் வந்து காசு போட்டு நான் வந்து வீணாக போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் தேதி ஆகஸ்ட் நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டானுங்க. நான் லாகின் வந்து பண்ணாத அளவுக்கு அவங்க அந்த அக்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டானுங்க. ஆக மொத்தத்தில் அது அவங்க கிரியேட் பண்ண வெப்சைட், அதில் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன்ஸும் காமிக்கலாம், ரிட்டர்ன்ஸ் வந்து காமிக்காமையும் போகலாம். ஸோ லாகினை வந்து தடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவங்க நம்மளை ஏமாத்தி காசு வந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கனாலே தெரிய வரும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் நான் வந்து ஹாய் வாட் இஸ் திஸ் குரூப்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ லிட்டில் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாமெல்லாம் கேட்டேன். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல கம்பெனி, இதில் வந்து நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், அதனால் ரிட்டர்ன்ஸ் வந்து எடுக்க முடியுது. ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 321% வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து காமிக்க முடியுது. இந்த மாதிரிலாம் வந்து காமிக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மினிமம் ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து போட ஆரம்பித்தேன். இப்போ இதில் வந்து பாருங்கள், அவன் வந்து 10,000 ரூபாய் போட்டு ஒரு நாளையே 170,000 ரூபாய் வந்து மாத்துறானா, இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியமே இல்லை. இந்த மாதிரி சாத்தியம்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரங்க தான் ஆவாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசியிருந்தேன். அவன் பேசினப்போ பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து காசு போட ஆரம்பித்தேன்.
இப்போ அவனுங்க வந்து என்ன பண்ண சொல்கிறானுங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுவும் இல்லைன்னா இந்த பினான்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, இது வந்து லீகலாக ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து லாகின் வந்து பண்ணலாம். அது மூலமாக நம்மளை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு லாகின் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ஒருத்தவங்கக்கிட்ட வந்து நம்ம யூஎஸ் டாலர் வந்து பை பண்ணணும். அது பை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பினான்ஸ் ஆப்புக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ் டாலரை வந்து இவனுங்க சொல்கிற அந்த லிங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுடுறானுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கேஸே போட்டாலுமே டக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம காசை வந்து திருப்பி வாங்க முடியாது, ஏன்னா இது இன்டைரக்டாக வந்து இவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து போகுது. அதனால் பார்த்திங்கன்னா என்னுடைய காசு எல்லாமே இழந்திருக்கேன், இது எத்தனை நாள் கழிச்சும் எனக்கு திருப்பி வரும் தெரியல, கண்டிப்பாக இது திருப்பி வருமானது டவுட்டாக வந்திருக்கு. இவனுங்க என்னடான்னா இன்னும் கூட காசு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க, நம்மளை வந்து இன்னும் கூட ஏமாற்றணும்னு நினைக்கிறானுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பினான்ஸ் ஆப்பு. இந்த ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கடைசியில் வேலட்ஸ்னு இருக்கும் பாருங்கள், அந்த வேலட்ஸில் நான் கிளிக் பண்ணுறேன். அங்கே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா P2P ட்ரேடிங்னு இருக்குது பாருங்கள், அது மூலமாக தான் அவன் வந்து எனக்கு வந்து ஏமாத்திருக்கான். இப்போ இதில் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிஸ்க் நோட்டீஸ்லாம் கூட காமிக்குது இந்த ஆப்லேயே. அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அவன் என்னடானா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு, நான் சொல்கிறத செய்யின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான். டக்கு டக்குன்னு நம்ம எதையுமே நம்ம வந்து பார்க்காம அவன் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நமக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புரியாமல் போச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நான் உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் ஆர்டர்ஸ்னு இருக்குது பாருங்கள், இதில் வந்து பெண்டிங் ஆர்டர் எதுவும் இல்லை, கம்ப்ளீட்டட் ஆர்டரில் வந்து நான் அவன்களுக்கு அனுப்பின அந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாமே காமிக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண வைக்கிறான், அவன் ஒருத்தங்கிட்ட வந்து காசு வந்து வாங்க வைக்கிறான், யூஎஸ் டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறான். ஃபஸ்ட்டு 3000 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அந்த ஆர்டர் அந்த டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெரிய வரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த செல்லர்ஸ் நிக் நேம் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த செல்லர் இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவனுங்க லீகலாக வந்து யூஎஸ் டாலர் வந்து பை பண்ணுறது செல் பண்ணுறதுமா இருக்கானுங்க. இவங்கக்கிட்ட யூஎஸ் டாலர் வாங்கி இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஃபண்ட் பண்ண வச்சு இந்த அக்கௌண்ட் மூலமாகவே ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கிறானுங்க இல்லீகலாக. இப்போ இது வந்து ஆச்சா, இந்த 3000 வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நான் ரிட்டர்ன்ஸ் வந்து 43000 காமிச்சிருந்தான். இப்போ அந்த 43000 எடுக்கிறதுக்கு கமிஷன் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்பி அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 12000 வந்து நான் பே பண்ணியிருந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒருத்த மூலமாக யூஎஸ் டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ண வச்சான். இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீகலாக பண்ணுறானுங்க. அவனுங்க ஃபோன் நம்பர் கண்டுபிடிச்சி நான் வந்து பேசிட்டேன். அவனுங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் வந்து நம்ம வாங்கிட்டோம், நம்ம காசு வந்து அவங்களுக்கு போயிடுச்சு, அவங்க காசு யூஎஸ் டாலரில் நமக்கு வந்து வந்துடுச்சு. அந்த யூஎஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகலாக இந்த ஸ்கேமர்ஸ் வந்து மாற்றிக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 15000 வந்து இழந்தாச்சு, நம்ம போட்ட காசு நமக்கு வரல, அந்த ரிட்டர்ன்ஸ் காமிச்ச அந்த காசும் வரல, இப்படி வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க.